ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைப்பழத்தோலை உடனடியாக எப்படி உரமாக கொடுக்குறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செடிகள் வந்து அருமையாக வளருது வாழைப்பழத்தோலை மக்க வச்சு உரமாக கொடுக்கறத விட நம்ம டேரெக்டாக வந்து இந்த மாதிரி உரமாக கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றதை இதே வீடியோவில் ஜாயின் பண்ணி போடுறேன் அதையும் பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நான் செவ்வாழை வந்து எடுத்திருக்கேன் எந்த வாழைப்பழ தோலாக இருந்தாலும் பரவாயில்ல எது இருந்தாலும் ஒரே பலனாக தான் கொடுக்கும் என்கிட்ட இன்றைக்கி செவ்வாழை இருக்குது அதனால் நான் எடுத்திருக்கேன் இதனுடைய காம்புகளை வந்து ஃபஸ்ட்டு நீக்கிடுங்க நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸுகளாக வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழு தோலாகவே நம்ம போட்டு அரைக்கும் போது ஜாரில் வந்து சிக்கிடும் அதனால் சின்ன சின்ன பீஸுக்கெலாம் வந்து கட் பண்ணிக்கிங்க ஜாரோட கத்தி வந்து உடையாத இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பீஸுகளாக வந்து கட் பண்ணிக்கிறோம் வாழைப்பழத்தில் எல்லா வித வைட்டமின்களும் இருக்கும் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா பொட்டாஷியம் வந்து அதிக அளவில் இருக்கும் இதை எல்லா வித செடிகளுக்குமே வந்து நம்ம உரமாக கொடுக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தக்காளி சவு சவ் உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு கிழங்கு வகை எந்த செடியாக இருந்தாலும் வந்து இந்த உரம் கொடுக்கும்போது அந்த செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு ஜாரில் வந்து நம்ம சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி இதை அதுக்கு முதல்ல நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே கொடுக்காத நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் இதுக்கு தண்ணி வந்துட்டு எந்த அளவுமே வந்து தேவை நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா லிக்விடாக இருக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே கொஞ்சம் கேரட் தூள்கள் வந்து என்கிட்ட இருக்குது அந்த கேரட் தோலையும் நம்ம அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இதையும் அது கூடவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கேரட் தோல் வந்து போடணும்னு அவசியம் இல்லை வாழைப்பழத்தோலே நல்லா வந்து பலன் கொடுக்குது இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதையும் வந்து இது கூட அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை செடிங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ இதை செடியோட வேர் பகுதியில் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்துட்டு சவ் சவ் செடி இதனுடைய வேர் பகுதியில் கொடுக்குறேன் இந்த வேர் பகுதியில் எந்த ஒரு தளிர் எதுவுமே இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்குது பாருங்கள் அந்த செடி இந்த செடியில் இந்த லிக்விடை வந்து கொடுக்கும்போது லிக்விடாக கொடுக்கறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு நல்லா வந்து பலனை கொடுக்குது இது எல்லா வித செடிகளும் மேலேயும் நம்ம கொடுக்கலாம் வேர் பகுதியில் கொஞ்சம் லைட்டாக ஒரு குச்சி வச்சு கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை வந்து கொடுங்க இப்போ இந்த சௌசௌ செடியை பாருங்கள் நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது இதில் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து தளிர்கள் புது தளிர்கள் வந்து வந்திருக்குது தளிர்கள் கீழே இருந்து கணுக்களே புதுசாக வந்து வந்திருக்குது இதனுடைய தண்டு பகுதியை பாருங்கள் புதுசாக வந்திருக்கிறது நல்லா வந்து தடிமனாக வந்துருக்குது நம்ம கொடுத்த உரத்தை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்குது நம்ம லிக்விடாக கொடுக்கும்போது அதனுடைய பலன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரிஞ்சிடும் அருமையாக தளிர்விட்டு வந்திருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் subscribe பண்ணாத இருந்தால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் thank you ஃபார் வாட்சிங் மை சேனல்